शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विभदैर्वेदपारगैः, सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती, निधये सर्वविद्यानां विषये भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सुप्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहनावतु सहनौ सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्ति। ईशावास्य उपनिषत् शान्तिपाठम्। ॐ पूर्णमदः पूर्णमिदम् पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஈஷா வாஸ்யம் என்று தொடங்குகின்ற இந்த ஈஷா வாஸ்ய உபனிஷத்தை பார்க்க தொடங்கி இருக்கின்றோம். சாந்தி மந்திரத்துக்கு அர்த்தம் பார்த்திருக்கிறோம். முதல் மந்திரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி முகவுரையாக சில விஷயங்கள் பார்க்கலாம். ஆச்சாரியர் இந்த பாஷ்யத்துக்கு ஒரு சிறிய முகவுரை செய்திருக்கின்றார். இந்த உபனிஷத்து மந்திரமானது கர்மகாண்டத்தில் பயன்படுத்தப்படுவது இல்லை என்று தொடங்குகிறார். உபனிஷத்து மந்திரங்கள் கர்மகாண்டத்தில் பயன்படுத்தப்படுவது இல்லை. ஏன் பயன்படுத்தப்படுவது இல்லை என்றால், உபனிஷத்துக்கள் ஆத்மாவை பற்றி பேசுகின்றன. உபனிஷத்துக்களுடைய விஷயம் ஆத்மா. ஆத்மா கர்மத்தினுடைய அங்கமாக இருக்கக்கூடியது அல்ல. கர்ம சேஷம் என்று சொல்லுகின்றார். கர்மசேஷம்னா கர்மத்தினுடைய ஒரு அங்கம், ஒரு செயலினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடியது. அப்படி ஆத்மாவானது இருக்கக்கூடியது அல்ல. அந்த ஆத்மாவினுடைய லட்சணங்களை, ஆத்மாவை பற்றி உபனிஷத்துக்கள் பேசுவதால் உபனிஷத்துக்கள் கர்மகாண்டத்தில் பயன்படக்கூடியவை அல்ல, பயன்படுத்தப்படுவது இல்லை, பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஏன்னா அவர்கள் கர்மகாண்டிகள், கர்ம பாகத்தினுடைய தொடர்ச்சியாக கர்மத்தை பற்றி மந்திரங்கள் சொல்லுகின்றது, அந்த அத்தியாயங்கள்லாம் வருது. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த உபனிஷத்துக்களும் வருவதனால இது வந்து கர்மத்தினுடைய ஒரு அங்கம்தான், இவைகளுக்கு தனித்த முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து. கர்மத்தினுடைய பாகமாக, கர்மத்துக்கு அங்கமாகத்தான் எல்லாமே இருக்கு. ஏன்னா வேதங்கிறது தர்மத்தை சொல்கிறது, தர்மங்கிறது செயலை சொல்வது. செயலை அடிப்படையாக கொள்ளாத வாக்கியங்கள் எதுவும் பிரமாண வாக்கியங்கள் அல்லன்னா, வாக்கியம்னாலே செயலை சொல்வது தான் வாக்கியம். அதுதான் அவர்களுடைய கருத்து. அப்படி தான் அவர்கள் மீமாம்சை செய்கிறார்கள். அப்போ அப்படி செயலை சொல்லாத, செயலை தூண்டாத வாக்கியங்கள் எல்லாம் அந்த செயலுக்கு துணையாக இருக்கக்கூடிய வாக்கியங்கள். அதனால் அது தனித்த முக்கியத்துவமுடைய வாக்கியங்களாக, அவைகளை தனித்த வாக்கியங்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. செயலை சொல்கிறது தான் வேதத்தினுடைய தாத்பரியம், வேதத்தினுடைய நோக்கம்.
அந்த செயலை சொல்லாத மற்ற வாக்கியங்களெல்லாம் செயலுக்கு துணையாக, அதற்கு முன்னாடி வரக்கூடிய முன்னாடி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மத்திற்கு துணை வாக்கியங்களாக அவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது அர்த்தாபத்தி வாக்கியங்களாக அந்த கர்மத்தை செய்கின்ற கர்த்தாவை புகழ்ந்து பேசுகின்ற வாக்கியங்களாக அவைகள் கருதப்பட வேண்டும். அதற்குன்னு தனித்தார் வேற எந்த முக்கியத்துவமும் இல்லை என்பது அவர்களுடைய கருத்து. அது ஆச்சாரியர் மறுக்கின்றார். ஏன்னா உபனிஷத்துக்கள் முழுக்க தனித்த பகுதிகளாக வேதத்தில் இருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் ஆத்மாவை பற்றி பேசுகின்றன. ஆத்மா கர்மத்தினுடைய அங்கமாக வரக்கூடியது அல்ல, அதை முதல்ல தெளிவுபடுத்துகின்றார். ஏன்னா கர்மத்தினால எதை செய்ய முடியும், கர்மத்தினால என்ன செய்யப்படுகின்றது, கர்மத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னா, ஒன்றை உற்பத்தி செய்யலாம். கர்மாங்கிறது செயல். ஒரு செயலால் என்ன பண்ணலாம், அதுவரை இல்லாத ஒரு புதிய பொருளை படைக்கலாம், ஒரு பொருளை செய்யலாம். அதான ஒரு குயவன் மன்னர் களிமண்ணை பிடித்து அந்த தண்ணீர் கலந்து அதை ஒரு வடிவமாக செய்கின்றான். அப்போ அந்த அவனோட அந்த செயல் மூலம் பானைங்கிற ஒரு புதிய பொருளை செய்கின்றான், தயாரிக்கின்றான், உற்பத்தி செய்கின்றான். அப்போ கர்மத்தினால ஒன்றை, அது வரைக்கும் இல்லாத ஒன்றை படைக்கலாம், அது கர்மத்தினால ஆகக்கூடியது. அதற்கப்புறம் அசுத்தமா இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு செயலால நாம தூய்மைப்படுத்தலாம். அதனால அது வந்து சம்ஸ்காரியம். வீடு குப்பையா இருக்கு, வீடு குப்பையா இருக்கு, ஊரெல்லாம் குப்பையா இருக்குனாங்க, கூட்டி அதை சுத்தம் பண்ணலாம். அப்ப அந்த கூட்டுதல் பெருக்குதல்ங்கிற செயல் மூலமாக அதை அசுத்தமா இருக்கிறத தூய்மைப்படுத்தலாம். பாத்திரம் களிம்பேறி இருக்கு, அதை வந்து பொடி போட்டு தேய்ச்சி தூய்மையாக்குகிறோம், வெண்மைப்படுத்துகின்றோம். அப்போ அழுக்காக இருக்கக்கூடிய மாசுபட்டு இருக்கக்கூடிய ஒன்றை தூய்மைப்படுத்தலாம், அது செயலால் நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் விகாரியம், ஒன்றை இன்னொன்றாக மாற்றலாம். ஒரு மாதிரி இருக்கிறத இன்னொரு மாதிரி மாற்றம் செய்விக்கலாம், அதான மாற்றுதல் என்பது அது நடக்கும். அது கர்மத்தினால அதை செய்ய முடியும். ஒரு மாதிரி இருக்கிற பொருளை அதை வேற மாதிரி பிடித்து வைத்து இன்னொன்றாக செய்யலாம். மோதிரமாக வச்சிருக்கிறார், அதை அழிச்சு அப்புறம் அதை வந்து செயினாக மாற்றுறாருன்னு ஒரு வடிவத்தை மாற்றி இன்னொரு வடிவத்துக்கு கொண்டு வர செல்வதன் மூலம் இன்னொரு பயன்பாட்டுக்கு அதை கொண்டு வரலாம். அதனால் பரிணமிக்க செய்யலாம், மாற்றலாம். பாலை தயிராக மாற்றுதல்னா அப்போ அதுக்கு ஒரு கர்மா அதை பண்ணி உரம் எல்லாம் ஊற்றி வச்சு பண்ணுற பொழுது அதை இன்னொன்றாக விகாரப்படுத்துதல் அப்படிங்கிறது கர்மத்தினால் நடக்கிறது. காய்கறியெல்லாம் பச்சையாக இருக்குது, அரிசியெல்லாம் பச்சையாக இருக்குது, அப்படியே சாப்பிட முடியாது. அப்போ அதை சமைத்தல்ங்கிற செயல் மூலமாக அதனுடைய பக்குவத்தை மாற்றி அதை மிருதுவாக ஆக்கி உண்ண தகுந்ததாக மிருதுவானதாக மாற்றுகின்றோம். அப்போ மாற்றுதல்ங்கிறது கர்மத்தினால் செய்ய முடிந்தது. அதுக்கப்புறம் ஆப்யம்னு, இது வந்து முதல்ல சொன்னது விகாரியம், உற்பத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம், அப்புறம் ஆப்யம். ஒரு இடத்துல இருந்து அடைய, இதுவரை நம்மள்கிட்ட இல்லாத ஒன்றை அடைதல்ங்கிறது கர்மத்தினால முடியும். இங்கேருந்து சென்னைக்கு போகணும்னா ஒரு கர்மா பண்ணோம்னா பஸ் ஏறி ட்ரெயின் ஏறி அங்கே போனால் போகலாம், இல்லை நடந்து போகலாம். அப்போ அங்கே இல்லை, அந்த இடத்த நம்ம அடையிறதுக்கு அது உதவியாக அந்த அந்த அது அடையிறதுக்கான செயல், அந்த செயலின் மூலம் நம்ம புதிய ஒரு இடத்தை அடையலாம், புதிய ஒரு பொருளை அடையலாம். சொர்க்கத்துக்கு போகிறதுன்னா அதுதான் கர்மம் சொல்லுது. சொர்க்கத்துக்கு போகிறதுன்னா இந்த கர்மாவை பண்ணேன்னா, இந்த வைத்திய கர்மாவை பண்ணேன்னா நீ சொர்க்கத்துக்கு செல்லலாம். இப்போ சொர்க்கம்ங்கிறது இங்கே ஒரு பார்க்கலை, சொர்க்கத்துக்கு போக விரும்புகின்றார். அப்போ கர்மாவை பண்ணாக்கா சொர்க்கத்துக்கு செல்வார். அப்போ அடைதல் என்பது கர்மத்தினால சாத்தியம். அதனால் இந்த நான்கு, உற்பத்தியம், சம்ஸ்காரியம், விகாரியம், ஆப்யம், அதுக்கப்புறம் கர்த்தத்துவம், போக்திருத்தம். இந்த கர்மாவை பண்ணணும்னா ஒருவனுக்கு அதை செய்யணுங்கிற
இச்சையானது இருக்க வேண்டும், ஆர்வமானது ஆசையானது இருக்க வேண்டும், அந்த அதனுடைய பலனை நான் அனுபவிக்க வேண்டும்ங்கிற எண்ணம் இருக்கணும். அதனால் அந்த கர்த்தத்வம் பக்திருத்வம் இருக்கணும், அந்த பலனில் இச்சை இருக்கணும். அதனால் அந்த செயலை செய்வதற்கு அவனுக்கு விருப்பமானது வருகின்றது. அதனால் இந்த கர்த்தத்வம் பக்திருத்வம் இருந்தால் தான் அந்த செயலை ஒருவன் செய்ய முடியும். இப்போ யாருக்கு தூய்மை பண்ணணும்னாக்கா அவனுக்கு அது தூய்மை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் தானே தூய்மைப்படுத்துவான். இல்லை ஏற்கனவே இது நல்லா தானே இருக்குண்ணா, இது சுத்தமாக தான் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டானா செய்வானா அந்த வேலையை? செய்ய மாட்டான். அப்போ எது சுத்தமாக இருக்கிறது சுத்தமாக இல்லாததுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருந்தா தான், ஓ இது குப்பையாக இருக்குது நம்ம தூய்மைப்படுத்தணும். ஏன்னா சொன்னால் குப்பையாக இருக்கு சுத்தம் பண்ணுறான்னா நல்லா தானே இருக்கிறதுக்கு என்னன்னா அப்படின்னு கேட்டால் அவனை எப்படி நீங்கள் தூய்மை வச்சு வேலை செய்ய வைக்க முடியும்? அப்போ அது வந்து தூய்மை இல்லாதது எது தூய்மையாக இருக்கிறது எதுன்னு அவனுக்கு தெரிந்திருந்தா தான் அதை சொல்லி பண்ணுப்பா இந்த வேலையை பண்ணால் அது தூய்மையாகும்னு சொல்லலாம். அதனால் அப்போ அவனுக்கு அதை செய்யறதுல விருப்பம் இருக்கணும், அந்த தூய்மையாக இருக்கிறது அதனுடைய பலனில் அவனுக்கு இச்சை இருக்கணும், அப்போ அதை செய்யலாம். அதனால் கர்த்தத்வம் பக்திருத்வங்கிறது அவனுக்கு இருக்கணும். கர்த்தத்வம் பக்திருத்வம் இல்லைன்னா அவன் அந்த செயலை செய்ய மாட்டான், அதில் ஈடுபட மாட்டான். இப்போ இது இருந்தால் தான் செயல் நடக்கும். ஒரு செயல் நடக்கிறதுல இது இருக்கணும். இந்த மாதிரி செயலால் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்ண முடியும். செயல் நடக்கணும்னா செயலை செய்பவன் இருக்கணும், அந்த செயலை செய்பவனுக்கு கர்த்தத்துவ பக்திருத்துவ இச்சை இருக்கணும், புத்தி இருக்கணும். அப்புறம் அந்த செயலால் சாத்தியமாகக்கூடியது எது? இந்த நான்கு விஷயங்கள் தான். இங்கே உபனிஷத் எதை பற்றி பேசுது? ஆத்மாவை பற்றி பேசுது. இந்த ஆத்மா உற்பத்தி பண்ணக்கூடியதானா கர்மத்தினால, கர்மத்தினுடைய அங்கம்னு சொன்னால் கர்மத்தினால ஆத்மா அடையப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படியானா ஆத்மா நித்தியமானது, அதாவது உபனிஷத்துலேயே பின்னாடி மந்திரங்கள் சொல்ல போகின்றன, அதை காட்டுகின்ற இந்த உபனிஷத்து ஆத்மாவை பற்றி இப்படி சொல்லி இருக்கு. அதனால் ஆத்மா ஏற்கனவே நித்தியமானதாக இருக்கிறதுனால அது உற்பத்தி பண்ணுறதுங்கிறது முடியாது. அதனால் கர்மாவை கொண்டு ஆத்மாவை செய்தல் அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. ஏன்னா அது எப்பொழுதும் இருக்கிறதா நித்தியமானதாக இருக்கின்றது. இல்லாத ஒன்று தான் படைக்கணும், படைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏற்கனவே இருக்கிறத படைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் கர்மத்துக்கு அங்கே வேலை இல்லை. அப்புறம் சம்ஸ்காரியம்னா ஆத்மா அழுக்காக இருக்கு, கொஞ்சம் சுடக்கி வைக்கலாம், கொஞ்சம் தூய்மைப்படுத்தி வைக்கலாம்னா அது நித்திய சுத்தமாக இருக்கின்றது, அது தூய்மையானதாக அபாபவித்தம் அப்படின்னு இந்த உபநிஷத்திலேயே லட்சணம் சொல்லுது. பாப்பம் இல்லாததுனா, பாப்பம் எதுவும் இல்லாததுனா, பாப்பம் இருந்தால் அழுக்கு இருந்தால் அதை தூய்மைப்படுத்தலாம். அது ஏற்கனவே சுத்தமாக இருக்கிறது, நித்திய சுத்தமாக இருக்கிறது, புண்ணிய பாப்பங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றத தூய்மைப்படுத்துதல்ங்கிறதுக்கு தேவை இல்லை. அப்புறம் விகாரியம்னா அது வந்து நான் வந்து மாறணும்னா, நான் வந்து ஆத்மாவை மாற்றி அமைக்கணும், இப்போ இருக்கிறது சரியா இல்லை அதனால நான் இன்னும் கொஞ்சம் அதை மேம்படுத்தணும்னா அப்படி ஆத்மாவை மேம்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை, அது நிர்விகாரம், அதை விகாரப்படுத்த முடியாது. ஆத்மாவை விகாரப்படுத்துதல்ங்கிறது சாத்தியம் இல்லை, அது சரியில்லாமல் இருக்கு அப்படித்தான் நினைக்கிறோம். இந்த சரீரத்தை நம்ம ஆத்மா நினைச்சு என்ன பண்ணுறோம், இது வந்து இப்போ இருக்கிறதுல நமக்கு திருப்தியா இல்லை அதனால அது இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக்கணும், அதுக்கு ஏதாவது பவுடர் போடு இல்லை வேற ஏதாவது கிரீம் வாங்கி பூசி அதை இன்னும் கொஞ்சம் கலராக்கணும், இல்லை மூக்கு கொஞ்சம் கோணலாக இருக்குனாக்கா ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி அதை நேராக்க முடியுமான்னு, அந்த மாதிரி ஏதோ இருக்கிறது திருப்தியாக இல்லைன்னாக்கா அதை மாற்றி வேறு விதமாக பண்ணலாம். அங்கே ஆத்மாவை எதுவும் பண்ண முடியாது, எதுக்கு அவயவம் இருக்கோ அதைத்தான் நீங்கள் வேற மாற்றி அமைக்க முடியும். அது நிரவயவமாக இருக்குது, நிர்விகாரமாக இருக்குது, இன்னொன்று அதை மாற்ற வேண்டிய அவசியமும் இல்லை, மாற்றுறதுக்கு ஒன்றும் இல்லை, அங்கே மாற்ற முடியாது, மாற்றுவதற்கான அவசியமும் இல்லை. ஏன்னா அது பூர்ணமானதாக இருக்கு, அது பூர்ணமாக இருக்குது, அதில் ஏதாவது குறைபாடு இருந்தால் குறையை சரி செய்யறதுக்கு மாற்றணும், அது ஏற்கனவே முழுமையானதாக சரியானதாக இருக்கிறதுல என்ன மாற்றுவது, மாற்றினா குறைஞ்சு தான் போகும், அப்படியே அது குறைக்கவும் முடியாது, அது தேவையும் இல்லை. அதனால் விகாரங்கிறதும் விகாரியங்கிறதும் இல்லை, அதுவும் ஆத்மாவில் நடக்க தேவையில்லை. அப்புறம் என்னது ஆப்யம்னா, ஆத்மா
இல்லாமல் இருக்க நான் ஆத்மாவை அடைய வேண்டும்னா, ஆத்மா எங்கேயோ இருக்கு, பரலோகத்துல இருக்கு, அது வந்து வைகுண்டத்துல இருக்கு, அந்த ஆத்மாவை அல்லது வேற எங்கேயோ தூரமா இருக்க அந்த ஆத்மாவை நான் போய் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லலாமானா, அதற்கும் இல்லை, அடைய விரும்புகிறவனுடைய சுரூபமாகவே அது இருக்கின்றது, அது சர்வ வியாபியாக இருக்கின்றது. அதனால சர்வ வியாப்பியா இருக்கிறத வந்து அடையிறதுங்கிறது சாத்தியம் இல்லை, அடையணுங்கிறது அவசியம் இல்லை. அப்புறம் கர்த்திருவம் போக்திருவம்னா, ஆத்மாவில் கர்த்திருவம் இல்லை, போக்திருத்துவமும் இல்லை. அப்போ கர்மா என்ன ஆகும்? ஆத்மாவில் கர்மத்துக்கு வேலையே இல்லை, கர்மத்தினால இவைகளைத்தான் செய்ய முடியும். ஆத்மா இந்த நான்குக்கும் அப்பாற்பட்டதா இருக்கின்றது, அதனால கர்மத்தினுடைய அங்கம் அல்ல, அது கர்மத்தினால கர்ம காரியமாக இல்லை, அதனால வேலை இல்லை. அதனால இது வந்து கர்மசேஷம் கிடையாது, ஆத்மா கர்மத்தினுடைய அங்கம் என்று சொல்வதற்கு இல்லை, கர்மத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. யார் கர்மத்தை செய்கிறார்கள்னா, அடுத்தது சொல்றார், யாருக்கு கர்மமானது, யார் கர்மத்தை செய்கிறார்கள், யார் வந்து நான் வந்து இந்த நான் பிறந்தவன், நான் மரணம் அடையக்கூடியவன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் என்ன பண்ணுறான், அடுத்த சரீரம் எனக்கு இன்னும் நல்ல சரீரமாக வரணும், அதற்கு நான் இன்னும் புண்ணியத்தை சேர்க்கணும், அதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு புதிய தர்மத்தை பண்ண நினைக்கிறான், புண்ணியத்தை பண்ண நினைக்கிறான். அப்போ என்னது, அடுத்து வரக்கூடிய சரீரம், இந்த சரீரத்தை நான் நினைக்கிறான், அடுத்து வரக்கூடிய சரீரம், அடுத்து உற்பத்தி ஆகக்கூடிய சரீரம் மேலானதாக இருக்கணும், அதற்கு புண்ணியத்தை சேர்க்கணும்னு கர்மாவை பண்ணுகின்றான். அல்லது இந்த நான் அசுத்தமானவனாக இருக்கிறேன், இந்த சரீரத்தை நான் வைத்து கொண்டு இது வந்து நிறைய பாப்பமுடையதாக இருக்குது, அதனால் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வருது, சனி ராகு கேது எதுவுமே சரியாக இல்லை, எந்த கிரக நிலையும் சரியாக இல்லை, அதனால் நான் அதெல்லாம் சரி பண்ணணும்னா, ஏதாவது பரிகாரம் பண்ணி இதை வந்து இந்த பாப்பத்தெல்லாம் போக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் பரிகாரம் பண்ணுறான். அதனால் ஆத்மா மாசுபட்டதாக, நான் பாப்பமுடையவனாக இருக்கிறேன், நான் ஒரு காலத்தில் பிறந்தவனாக இருக்கிறேன், ஒரு காலத்தில் மரணம் அடையக்கூடியவன் அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் மரணம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அல்லது மரணத்தை தள்ளி போடுறதுக்கு ஏதாவது காரியம் பண்ணணும்னு நினச்சி காரியத்தை பண்ணுகின்றான். அல்லது நான் அசுத்தமானவனாக பாப்பமுடையவனாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவன் அந்த பாப்பத்தை போக்கிக் கொள்வதற்காக காரியங்களை செய்கின்றான், செய்வான். அல்லது இப்போ இருக்கிறது வந்து சரியா இல்லை, ஆத்மா கோணலாக இருக்கு, குறைபாடு உடையதாக இருக்கு, இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும், உயர்வு படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவன், இன்னும் கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அதற்கான காரியங்களை செய்கின்றான். அல்லது ஆத்மா எங்கேயோ இருக்கு, நான் அதை அடைய வேண்டும்னு நினைக்கிறவன் சொர்க்கம் முதலான லோகம், இப்போ இந்த லோகத்தில் நான் வந்து இந்த சரீரத்தை இன்னும் தேஜஸ் உடையதாக ஆக்கணும், பிரம்ம வர்ச்சஸ்னு சொல்கிறேன், அதுக்கெல்லாம் ஹோமங்கள் சொல்லியிருக்கு, இந்த தின அக்னி காரியம் பண்ணி கொண்டிருந்தா அந்த அக்னியில் இருக்கக்கூடிய பிரகாஷம் மாதிரி சரீரத்தில் ஒரு காந்தி வரும், சரீரத்தில் ஒரு பிரகாஷம் வரும். ஏன்னா அக்னி பக்கத்திலே இருந்தானாக்க அந்த அக்னியோட அந்த குணம் நமக்கு வரும், இந்த சரீரத்துக்கு வரும், பிரம்ம வர்ச்சஸ்னு பேரு, அது இந்த லோகத்துல இங்க நான் அடையணும். அப்புறம் மறு லோகத்துல சொர்க்கம் முதலானவைகளை நான் அடைய வேண்டும், இந்த ஆத்மாவில் நான் சொர்க்க லோகத்துக்கு போய் அங்க சுகமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் அதற்கான காரியங்களை செய்கின்றான். அப்புறம் நான் கர்த்தா, நான் போக்தாங்கிற எண்ணம், எனக்கு நான் இதெல்லாம் செய்ய வேண்டும், இதெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகள் எனக்கு இருக்கின்றன, இதெல்லாம் நான் செய்தாக வேண்டும்ங்கிற கடமை எனக்கு இருக்கு, இந்த சரீரத்துக்காகவோ அல்லது இந்த சரீரம் சார்ந்த உறவுகளுக்காகவோ நான் இவைகளை செய்ய வேண்டும், அந்த கடமை பொறுப்பு எனக்கு இருக்கின்றது அப்படிங்கிற அந்த கர்த்தத்துவ புத்தி. அப்புறம் அதை செய்வதன் மூலம் நான் இந்தந்த சுகங்களை அனுபவிக்க வேண்டும், அதெல்லாம் எனக்கு வேண்டும்ங்கிற போக்திருத்துவ எண்ணம், இது யாருக்கு இருக்கோ அவர்கள் கர்மாவை செய்கிறார்கள். ஆத்மாவிடத்துல இதெல்லாம் இல்லை, அவர்கள் ஆத்மாவை அறியாதவர்கள், சரீரத்தை ஆத்மாவாக கருதி ஆத்மாவில் இந்த குறைபாடுகள் எல்லாம் இருப்பதாக கருதி அவர்கள் செயல்களை செய்கிறார்கள்.
அவர்களுக்கு தான் அவர்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி சாஸ்திரமானது இதை இதெல்லாம் செய்ய அப்படின்னு சொல்லுகின்றது. ஆனால் உபனிஷத்து எங்கே வருது? இப்படி இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு ஆத்மாவை அறியாத, ஆத்மாவினுடைய யதார்த்த சொரூபத்தை அறியாமல் அது மாசுபடக்கூடியது, விகாரமடையக்கூடியது, குறைபாடு உடையது அப்படி என்று கருதக்கூடிய ஜீவர்களுக்கு அவர்களுடைய யதார்த்த சுரூபத்தை உணர்த்த விரும்பி உபனிஷத்தானது பிரவர்த்திக்கின்றது. அதை தெரியாததுனால இவன் ஏற்கனவே நித்தியமான ஆளாக இருக்கிறான், மரணமில்லாத ஆளாக இருக்கிறான். ஆனால் இவன் என்ன நினைக்கிறான்? நான் மரணமில்லாத நிலையை அடைய வேண்டும்னு நினைக்கிறான். இவனுடைய சொரூபமே அதுதான். ஆனால் அது தெரியாமல் நான் மரணமில்லாதவனாக இருக்க வேண்டும், மரணத்தை முடிஞ்சால் வரவே கூடாது, இல்லைன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தள்ளி போடணும்னா அதுக்கு எவ்வளவு வேணாலும் செலவு செய்ய தயாராக இருக்கிறார், அப்படி இருக்கிறான். அந்த அப்புறம் என்னது, அப்போ இவனுடைய மரணமற்ற தன்மை அவனுக்கு விளங்கவில்லை. அதே மாதிரி நித்திய சுத்தமாக இருக்கக்கூடிய இவன் மாசுபட்டதாக கருதி அவன் அதை தூய்மைப்படுத்தணுங்கிறதுக்காக பல விதமான புனிதமான காரியங்களை, சௌச்ச காரியங்கள் எல்லாம் செய்கின்றான். அதுவும் அறியாமையினால் வரக்கூடியது. அதே மாதிரி எவ்விதமான விகாரமும் இல்லாமல் அவயவமும் இல்லாமல் பூர்ணமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை அவன் அறியாமல் இதெல்லாம் நான் மாற்றியமைக்கணும், மேம்படுத்தணும் என்று தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். அதே மாதிரி இது வந்து அடையணும், இந்தந்த சுகங்கள் எல்லாம் நான் அடையணும், அதற்கு இதெல்லாம் செய்யணும் நினைக்கிறான். ஆத்மா நித்திய பூர்ண சுகஸ்வரூபமாக இருக்கின்றது. இவன் சுகஸ்வரூபமாக இருந்து கொண்டு நான் சுகத்தை அடைய வேண்டும் என்று காரியங்களை செய்கின்றான். இது அறியாமைதானே. எந்த சுகத்தை அவன் உலகம் முழுக்க தேடிக்கொண்டிருக்கிறானோ, எந்த சுகத்துக்காக காரியம் பண்ணுறானோ, அது அவனுடைய சுரூபமாகவே இருக்கின்றது. ஆத்மா ஆனந்த சுரூபமாக இருக்கின்றது. ஆனால் இவன் ஆனந்தத்தை நான் அடைய வேண்டும் என்று கருதி அதற்கான காரியங்களை செய்கின்றான். அதனால் உபனிஷத்து என்ன பண்ணுது, அவனுடைய யதார்த்த சுரூபத்தை, இந்த ஜீவன் அஞ்ஞானத்தினால இந்த மாதிரி காரியங்களில், அனித்தியமான காரியங்களில், லௌகிக்க வைத்திய காரியம், வைத்திய காரியம் லௌகிக்க காரியம் ரெண்டையுமே பண்ணுறான். இந்த காரியத்தினுடைய கர்மாவினுடைய தன்மை என்னது? அனித்தியம். அப்போ அதிலிருந்து வரக்கூடிய பலன் எப்படி இருக்கும்? அதுவும் அனித்தியமாகத்தான் இருக்கும். அப்போ அனித்தியமான பலனை விரும்பி அனித்தியமான காரியங்களை இவன் அறியாமையிலிருந்து செய்து கொண்டிருக்கிறான். இவனோ நித்திய வஸ்து, நித்திய சுகஸ்வரூபம். அதனால் இவனுக்கு இவனுடைய சுரூபத்தை உணர்த்துவதன் மூலம் இவனுக்கு விடுதலையை கொடுக்கலாம். இவனுக்கு அவன் தேடுகின்ற நிரந்தர நிம்மதியை, ஆனந்தத்தை, நிரந்தரத்துவத்தை ஞானத்தின் வாயிலாக அவனுக்கு உணர்த்தலாம்னு உபனிஷத்தானது பிரவர்த்திக்கின்றது. அதனால் உபனிஷத்தினுடைய தேவை என்ன? உபனிஷத்து எதற்காக வருதுன்னா, ஜீவனுடைய அஞ்ஞானத்தை போக்குவதற்காக உபனிஷத்தானது ஞானத்தை, ஆத்மாவுடைய சொரூபத்தை உபதேசித்து ஞானத்தை கொடுக்கின்றது. அதன் மூலம் அவனை அவனுடைய அறியாமையிலிருந்தும், அறியாமையினுடைய காரியங்களான கர்மத்திலிருந்தும் அவனை விடுவிக்கின்றது. கர்மத்திலிருந்து விடுவித்த, புண்ணிய பாபத்திலிருந்து விடுவித்து பிறவாத நிலையை, அவனுடைய யதார்த்த சுரூபத்தை அவனுக்கு காட்டுகின்றது, அவனுடைய ஈஸ்வரத்தன்மையை அவனுக்கு காட்டுகின்றது. இதுதான், இதுக்கு தான் உபனிஷத்து. உபனிஷத் இந்த காரியத்தை தான் பண்ணுகின்றது. அதனால் உபனிஷத்துங்கிறது கர்மாவினுடைய அங்கம் அல்ல, ஒன்று கர்மசேஷங்கிறது இல்லை, கர்மாவினுடைய ஒரு பகுதி கிடையாது. உபனிஷத் தனித்த சுதந்திரமான ஒரு பகுதி. உபனிஷத்தினுடைய விஷயம் வேற, கர்ம காண்டத்தினுடைய விஷயம் வேற, கர்மத்தினுடைய அதிகாரி வேற, உபனிஷத்துக்கான அதிகாரி வேற. அதனால் அதையும் தெளிவுபடுத்துகிறார். கர்மத்துக்கு யார் அதிகாரினா, யார் அறிய ஆத்மாவை நினைக்காம இந்த சரீரத்தை நான் வைத்துக்கொண்டு சரீரத்தினுடைய குறைபாடுகள் எல்லாம் தன்னுடையதுன்னு வைத்துக்கொண்டு அதை போக்கிக்கொள்ள விரும்புகிறானோ அவன் கர்மத்தை செய்கின்றான். அவன் தான் கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கின்றான். கர்த்திருவம் போக்திருத்துவம் உடையவன். எவன் அதை அப்படியே கர்மாவெல்லாம் தொடர்ந்து செய்து அதனால அனித்தியமான பலன்கள் எல்லாம் நிறைய பார்த்து அதை அது
கர்மாவினுடைய குறைபாடு, கர்ம அனித்தியமானது, அதனால் அதிலிருந்து வரக்கூடிய பலனும் அனித்தியமானது, ஆனால் நான் நிரந்தரமான பலனை விரும்புகின்றேன்னு எவனுக்கு கர்மா மேல வைராக்கியம் வருகின்றதோ அப்ப உபனிஷத்தானது பிரவர்த்திக்கின்றது. அதனால எவனுக்கு வந்து கர்மா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைன்னா அவனுக்கு கர்மாவை சொல்லுது. ஏற்கனவே கர்மாவை செய்து நிறைய பார்த்து அடிபட்டு அனுபவப்பட்டவனுக்கு அந்த கர்மாவிலிருந்து வெளிவருவதற்கு உபாயத்தை உபனிஷத் சொல்லுகின்றது. அதனால அதற்கான அதிகாரித்துவம் வேற, இதற்கான அதிகாரித்துவம் வேற. அப்ப அதற்கான அதிகாரி வேற, இதற்கான அதிகாரி வேற. ஒரே ஆளு அங்க இருந்து பக்குவப்பட்ட பிறகு அடுத்த நிலைக்கு இங்க வரலாம், அல்லது ஒரே காலத்துல ரெண்டு வேற வேற மனிதர்கள், ஒரே மனிதன் வெவ்வேறு காலத்துல, ஒரு காலத்துல அவன் கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கிறான், முழுக்க அயோக்கியத்தனமே பண்ணிக்கிட்டு இருக்கிறவனுக்கு என்னது, முதல்ல அவனை யோக்கியமாக்கணும். அப்ப அவனுக்கு தர்மத்தை சொல்லணும். தர்மத்தை சொல்லி குழந்தையா இருக்கிற பொழுது அது இதை அதையும் சொல்ற, இந்த அஞ்ஞானம்ங்கிறது இயல்பா இருக்கக்கூடியது, இயல்பாகவே அஞ்ஞானமானது ஜீவனுக்கு உடன் வருகின்றது. பிறந்ததுலேருந்து குழந்தையா இருக்கிற பொழுது என்னது, ஒன்று எதை பற்றியுமே தெரியல, அதுக்கு லௌகிக கர்மாவும் தெரியாது, வைதிக கர்மாவும் தெரியாது, சாமான்யமான எந்த ஞானமும் கிடையாது, அஞ்ஞானம்தான் இருக்கு. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அதற்கு சொல்லி நம்ம ஞானத்தை கொடுத்து அதில் அறிவை கொடுத்து அதை கர்மாவில் நம்ம செயல்பட வைக்கின்றோம். லௌகிக கர்மா அதே மாதிரி வைதிக கர்மாவை கொடுத்து ஞானத்தை கொடுத்து செயல்பட வைக்கின்றோம். அஞ்ஞானம் இயல்பா வருது. அப்ப இயல்பா குழந்தைய விட்டாக்க அதற்கு எது நல்லது எது கெட்டதுங்கிறது தெரியாது, எது தர்மம் எது அதர்மம், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எதை பார்க்கணும் எதை பார்க்கக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது, எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அப்படிங்கிறது குழந்தை நிலையில தெரிவது இல்லை. அப்ப அஞ்ஞானம்ங்கிறது இயல்பா வந்திருக்கின்றது, அது பிறந்தவளிலிருந்து கூடவே வந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட குழந்தைக்கு நாம தர்மத்தை முதல்ல சொல்லுகின்றோம், இதெல்லாம் அதர்மம், இதெல்லாம் விளக்க வேண்டியது, இதெல்லாம் செய்ய வேண்டியதுன்னு சொல்லி தர்மத்தை சொல்லி தர்ம ஞானத்தை கொடுக்கின்றோம். அதில் தர்மத்தை தர்மத்தில் பிரவர்த்திக்க செய்கின்றோம். அப்படி அந்த தர்மத்தில் பிரவர்த்தித்து அதன் மூலம் அர்த்த காமத்தை அனுபவித்து வருகின்ற பொழுது அதில் அதில் அந்த அனுபவத்தில் இருந்து அதற்கு ஒரு அறிவு கிடைக்கும். இந்த தர்மமும் முழுமையானது அல்ல, தர்மமும் குறைபாடு உடையது அப்படிங்கிற விவேகம் தர்மத்தை பின்பற்றி அதனிலிருந்து வரக்கூடிய சுகங்களை அனுபவித்து வருகின்ற பொழுது அதற்கு புரியும். அப்படி புரிகின்ற பொழுது இந்த குறைபாடுடைய சுகம் எனக்கு வேண்டாம், தர்மத்திலிருந்து சுகம் வருது ஆனால் அது குறைவுடையதாக முழுமை இல்லாததாக இருக்கின்றது, நான் முழுமையான சுகத்தை விரும்புகின்றேன், அதற்கு என்ன பண்ணுறதுனா தர்மத்தையும் கடந்துவான சர்வ தர்மான் பரித்தியஜேன. யாருக்கு எப்ப தர்ம சர்வ தர்மான் பரித்தியஜ, யாரு தர்மத்தை கடைபிடித்து வாழ்ந்து அதனுடைய பலனை கண்டவனாக இருக்கிறானோ, இன்னும் தர்மத்துக்குள்ளேயே போகலன்னா முதல்ல அவனுக்கு தர்மத்தை தான் சொல்லணும். அதை செய்து வந்து அதுலேயும் குறை அதில் அவனுக்கு நிறைவு வராத பொழுது அதில் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் பார்க்கிறான். அப்போ இதனுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணுற பொழுது தர்மம் குறைபாடு உடையது, ஏன்னா அதுவும் ஒரு காலத்தில் தோன்றியது, அதனால் அதனுடைய பலனும் வரையறைக்குட்பட்டது, தர்மம்ங்கிறது வரையறைக்குட்பட்டது, அதனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலனும் வரையறைக்கு உட்பட்டது. இப்போ வரையறையற்ற ஒரு பலன் வேண்டும் என்றால் அந்த தர்மத்தையும் கடந்து வர வேண்டும், அங்கதான் உபனிஷத்து வருகின்றது. அப்ப குழந்தை நிலையில ஆரம்ப நிலைகள்ல எல்லாரத்துல இருக்கிற பொழுது கர்ம காண்டமானது பிரவர்த்திக்கின்றது, அவனை முதல்ல அவன்கிட்ட இருக்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் முதல்ல நீக்குகின்றது, அதர்மமான காரிய விஷயங்கள் எல்லாம் நீக்குகின்றது, அப்புறம் தர்மத்திலிருந்தும் நீக்கி அவனை மோட்சத்திற்கு கொண்டு செல்லுகின்றது, அவனுக்கு அவனுடைய யதார்த்த சுரூபத்தை உணர்த்துவதன் மூலம் அவனை மோட்சத்திற்கு எடுத்து செல்கின்றது. திரைகுண்ய விஷயா வேதாகா, அதனால நிஸ்திரைகுண்யோ பவ சொல்றாள், விஷய குணம் இந்த வேதங்கள் மூன்று குணங்களை அடிப்படையாக கொண்டது, ரஜோகுணம் தமோகுணம் சத்துவகுணம், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம். இப்போ முதல்ல தமசுல இருந்து விடுவிட்டு ரஜஸ்
தமசுல இருந்து விடுபட்டு ரஜஸுக்கு வரணும். அப்புறம் ரஜஸை கடந்து சத்துவத்துக்கு வரணும். சத்துவத்துக்கு வந்த பிறகு சத்துவத்தையும் கடந்து குணம் கடந்த ஆத்ம நிலையை அடைய வேண்டும். அதுதான் நமக்கு முழுமையான நிறைவை தரக்கூடியது. அதுதான் முக்தி, அதுதான் மோக்ஷம். ஏன்னா இந்த சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறது மாறுபடக்கூடியது, அது நிரந்தரமானது இல்லை, அது மாயையினுடைய குணங்கள், அவைகள் மாறுபடும் தன்மை உடையன. அதனால அதையும் கடந்து போனாதான் மாறுபடாத ஒரு நிலையில இருக்கும், இருக்க முடியும். அது ஆத்மா பிரம்மம். அதனால இந்த கர்ம காண்டத்தினுடைய விஷயம் வேற, ஞான காண்டத்தினுடைய விஷயம் வேற, கர்மத்துக்கான அதிகாரித்துவம் வேற, ஞானத்திற்கான அதிகாரித்துவம் வேற, அப்புறம் கர்மத்தினுடைய பிரயோஜனம் வேற, ஞானத்தினுடைய பிரயோஜனம் வேற. கர்மத்தினுடைய பிரயோஜனம் இகலோக பரலோக சுகம், ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னது, அதையும் கடந்த நிரந்தரமான சுகம், பேரின்ப நிலை. வானோர்க்கும் உயர்ந்த உலகம்னா, வானோர்க்கும் உயர்ந்த உலகம், அதான் மோட்சம்னா. வானோர்கள் இருக்க லோகம் கர்மத்தினுடைய பிரயோஜனம், தேவலோகம் அப்படிங்கிறது கர்மத்தினுடைய பிரயோஜனம். அதற்கும் வானோர்க்கும் உயர்ந்த லோகம், அதற்கும் மேல உயர்ந்த லோகம், அது ஞானத்தினுடைய பிரயோஜனம். அதனால பிரயோஜனமும் வேற. அதனால அது தனி, இது தனி, இதையும் அதையும் ஒன்று சேர்க்க முடியாது. இதை வந்து எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் ஆச்சாரியர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த கர்மமும் ஞானமும் ஒன்றிணையாதது அப்படிங்கிறது, இது தனி அது தனி, இது தனி நபருக்கு அது தனி நபருக்கு, இதனுடைய விஷயம் வேற அதனுடைய விஷயம் வேற, இதனுடைய பிரயோஜனம் வேற அதனுடைய பிரயோஜனம் வேற, இரண்டையும் ஒன்று சேர்க்க முடியாது. இரண்டையும் ஒன்றாக செய்கிறேங்கிறது சாத்தியமில்லை, இரண்டையும் ஒன்றாக பண்ண முடியாது, அது தனித்தனி தான். இருவேறு உலகத்து இயற்கை, இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியர் ஆதல் வேறு. பணம் சம்பாதிக்கணும்னா அது வேற, தெளிவான அறிவை உடையவனாக இருத்தல் என்பது அது வேற, ரெண்டும் வேறு வேறு உலகம்ட, ரெண்டையும் ஒன்றிணைக்க முடியாது. நான் இப்படியே இருப்பேன், ரெண்டும் நான் பெரிய கோடீஸ்வரனாகவும் ஆவேன், பெரிய ஞானியாகவும் ஆவேன்னா சாத்தியம் இல்லை, புரியாது. அது யாருக்கோ எக்ஸப்ஷனா விதிவிலக்கா சிலருக்கு வரும், அது வந்து விதிவிலக்கு தான். ஜனக்கர் முதலான மகரிஷிகள் ராஜ ரிஷிகள் இருக்கிறார்கள் அப்படின்னா அது விதிவிலக்கு, ரெண்டுக்கான சாதனையும் முந்தின பிறவியில் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதனால அது வந்து புண்ணியத்தினால வர்றது, ஏற்கனவே செய்திருக்க சாதனைகளுடைய தொடர்ச்சியா வர்றது, அது வந்து விதிவிலக்கு, அது விதிவிலக்கு. எல்லோருக்கும் பொதுவானது கிடையாது, பொதுவாக ரெண்டும் சேர்ந்து இருக்க முடியாது. அதனாலதான் பிரிக்க முடியாதது என்னன்னா வறுமையும் புலமையும் சொல்றாருல்ல, பிரிக்க முடியாதது என்னன்னா வறுமையும் புலமையும், ரெண்டும் சேர்ந்து இருக்க ஒன்றும் சேர்ந்து இருக்க முடியாது, செல்வமும் ஞானமும் சேர்ந்து இருக்க முடியாது. அதனால அது அப்படித்தான். அதனால இருவேறு உலகம்னு சொல்லிட்டேன், இருவேறு உலகத்து இயற்கை, இது தனி உலகம் அது தனி உலகம். ஏன்னா நிறைய செல்வம் வேணும்னாக்கா அதற்கு நிறைய காமம் வேணும், ஞானம் வேணும்னா எல்லா காமத்தையும் விடணும்னா இல்ல, அது இன்னொரு அருளும் பொருளும், அருள் இல்ல பொருள் இல்ல, பொருள் இல்ல அது தெரியும், பொருள் இல்லைன்னா இந்த உலகம் இல்லை, அருள் இல்லைன்னா அந்த உலகம் இல்லைன்னா, இது வேற அது வேற, ரெண்டையும் ஒன்றா அடையணும்னு நாம நினைக்க கூடாது, அது சாத்தியம் இல்லை. யாரோ ஒரு சிலருக்கு வரலாம், முயற்சினால யாரோ ஒரு சிலருக்கு வரலாம். அதனால் வேதாந்தத்துக்கான அதிகாரி, வேதாந்தத்துக்கான தகுதி, வேதாந்தத்துக்கான விஷயம், வேதாந்தத்திற்கான பிரயோஜனம் முற்றிலும் கர்மத்திற்கு வேறானது. இது ஆச்சாரியர் பல உபநிஷத்துகளுடைய பாஷ்யத்தில் அவர் தெளிவுபடுத்துகின்றார். இந்த அடிப்படையில் தான் இந்த உபநிஷத்தையும் தொடங்குகின்றார். இந்த உபநிஷத்தில் முதல்ல ஞானம் பற்றி, ரொம்ப சுருக்கமான உபநிஷத்து, ஞானத்தை பற்றி தெளிவாக சொல்லுகின்றது. முதல்ல முதல் மந்திரமானது ஞான யோகத்தை சொல்லுகின்றது, அதுக்கப்புறம் கர்மத்தை பற்றியும் கர்மயோகத்தை சொல்லுகின்றது, அதன் பிறகு உபாசனை அப்படிங்கிற உபாசனா யோகம் பக்தி யோகத்தையும் சொல்லுகின்றது. ஞானம்
மேலான சாதனை, மோட்சத்திற்கு நேரடியான சாதனம் ஞானம். அந்த ஞானத்திற்கு சாஸ்திர ஸ்ரவணம் பண்ணணும், அதற்கான தகுதி பக்குவம் இல்லை என்றால், ஞானம் இல்லை என்றால், அப்ப கர்மத்தையும் உபாசனையையும் ஒருவன் செய்ய வேண்டும். அதனால மூன்றையுமே வலியுறுத்துகின்றது, மூன்றுமே தேவை. அதுக்காக கர்மம் வேண்டாம்ங்கிறது இல்லை, உபாசனை வேண்டாம்ங்கிறது இல்லை. ஆனால் கர்மமே மோட்சத்திற்கு மோட்சத்தை கொடுத்து விடாது, உபாசனையே மோட்சத்தை, சகுண பிரம்ம உபாசனையே மோட்சத்தை கொடுத்து விடாது, நிர்குண பிரம்ம ஞானம்தான் மோட்சத்தை கொடுக்கும். அதனால் அது அதனுடைய வரையறையை தெரிந்து கொண்டு நாம் அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் நிறைய பேர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். கர்மயோகத்துமே நேரடியாக மோட்சத்தை தரும், ஞானமோ வேறு எதுவும் வேண்டியது இல்லை, சாஸ்திரமாக அதையும் படிக்கணும்னா. சாஸ்திரம் எதை பற்றி சொல்லுது? ஆத்மாவை பற்றி சொல்லுது. அதான் உள்ளே இருக்குன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதையே நான் படிக்கணும்னா. அதனால் அப்படியெல்லாம் கேட்கிறார்கள் நிறைய பேர், அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அப்படி இல்லை, சாஸ்திரம் அந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கின்றது. கர்மங்கிறது அதற்கு ஒரு பிரயோஜனம், சித்த சுத்திங்கிற பலனை தரக்கூடியது. உபாசனைங்கிறது சித்த ஏகாகிரதம்ங்கிற பலனை தரக்கூடியது, மன ஒருமுகப்பாடுங்கிற பலனை தரக்கூடியது. ஞானம் என்பது அஞ்ஞானத்தை போக்கி மோட்சத்தை தரக்கூடியது. அதனால் இந்த உபனிஷத்தானது மூன்றையும் சொல்லுகின்றது. இந்த அடிப்படையில் உபனிஷத்தை தொடங்கலாம். முதல் மந்திரம், ஈஷாவாஸ்யமிதகு சர்வம் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதாஹ தேன த்யக்தேன புஞ்சிதாஹ மா க்ருதஃ கஸ்ய சித்தனம் மா க்ருதஃ கஸ்ய சித்தனம் ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன த்யக்தேன புஞ்சிதாஹ தேன த்யக்தேன புஞ்சிதாஹ மா க்ருதஃ கஸ்ய சித்தனம் மா க்ருதஃ கஸ்ய சித்தனம். மூன்று கருத்துக்களை, இந்த மூன்று விஷயங்களை இந்த மந்திரமானது சொல்லுகின்றது. முதல் விஷயம், ஈஷா வாஸ்யம் இதம் சர்வம். முதல் வாக்கியம், முதல் வரி முழுக்க ஒரு வாக்கியம், ஜகத்யாம் யத்கிஞ்ச ஜகத்து இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம். ஜகத்யாம் யத்கிஞ்ச ஜகத்து இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம். இதம் சர்வம் ஈஷா வாஸ்யம், அதான் விஷயம். இதம் சர்வம்னா இதம் என்று அறியப்படுகின்ற, இதம்னா இது, இது என்று அறியப்படுகின்ற அனைத்தும், சர்வம் அனைத்தும், இது இது என்று நம்மால பார்த்து உணர பார்த்து அனுபவிக்கக்கூடிய அனைத்தும், அது என்னது? இந்த உலகம்தான். அதனால முன்னாடி ஜகத்துனா ஜகத்யாம் ஜகத்து, உலகத்தில் உலகமாக எவையெல்லாம் இது என்று, எத்கிஞ்ச எதெல்லாம் உலகத்தில் உலகமாக எவையெல்லாம் இது என்று அறியப்படுபவனாக அறியப்படுபவையாக இருக்கின்றனவோ அவை எல்லாம் ஈஷா வாஸ்யம். ஈஷானா ஈஸ்வரனால், ஈஷா ஈஸ்வரனால் வாஸ்யம், மறைக்கப்படட்டும், மறைக்கப்பட வேண்டும் அல்லது மறைக்கப்பட்டுள்ளது. ஈஷா ஈஸ்வரன், ஈஷானக ஈஸ்வரனால் அப்படின்னு அர்த்தம், திருத்தியா விபக்தி. ஈஸ்வரனால், ஈஸ்வரனால்னா ஈஸ்வர ஞானத்தினால், ஈஸ்வர ஞானத்தினால், ஈஸ்வரனால்னா ஈஸ்வர ஞானத்தினால். அதனால ஈஷாங்கிறது ஈஸ்வரனால்ங்கிற அர்த்தமுடையது. ஈஷான்னு இப்போ வார்த்தையை பயன்படுத்திக்கலாம், அது வந்து பிரதமா விபக்தி ஏக வச்சனம் கிடையாது, திருத்தியா விபக்தி ஏக வச்சனம். அதனால ஈஸ்வரனால் அப்படிங்கிறதான், ஈஷட் அப்படிங்கிறது சப்தம், அதோட திருத்தியா விபக்தி ஏக வச்சனம் ஈஷா. ஈஷானா ஈஸ்வரனால், ஈஸ்வரத்வம் அப்படின்னாக்கா
ஈஸ்வரன் அப்படின்னாலே ஆள்பவன் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் சொல்கிறோமே, ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன். ஐஸ்வர்யம்னாக்கா ஆளும் தன்மை. சாதாரணமாக நம்ம பழக்கத்தில் தமிழில் ஐஸ்வர்யம்னா செல்வம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வைத்திருக்கிறோம். அது அர்த்தம், அந்த அர்த்தத்தில் ஐஸ்வர்யம்னாக்கா ஆளும் தன்மை. ஆளும் தன்மை உடையவன் எவனோ அவனுக்கு ஈஸ்வரன் பேர். ஐஸ்வர்யத்தை உடையவன் ஈஸ்வரன், ஐஸ்வர்யத்தை உடையவனுக்கு ஈஸ்வரன் பேர். ஐஸ்வர்யம்னா ஆளும் தன்மை, அனைத்தையும் இந்த தன்னால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் தன்னுடைய வசத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன், அனைத்தையும் ஆள்பவன், அனைத்தையும் ஆள்பவன். அந்த ஆளக்கூடிய தன்மை சாமர்த்தியம் சக்தி அவனுக்கு இருக்கின்றது, அதனால் அவனுக்கு ஈஸ்வரன் பேர். அதனால் எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதுனால, எல்லாமே அவனுடையதாக இருக்கிறதுனால அந்த ஈஸ்வரத்துவங்கிறதுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னா செல்வம்ங்கிற அர்த்தத்தை கொண்டு வந்துட்டோம். செல்வம்னா என்னது, எதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய சொத்து. இதெல்லாம் நமக்கு கீழே இருக்கோ நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோ நம்மளால் ஆளப்படக்கூடியதாக நம்மளுடைய வசத்தில் இருக்கின்றதோ அதெல்லாம் நம்மளுடைய சொத்து. நம்மளுடைய சொத்து தான் நம்மளுடைய நம்மளால் கட்டுப்படுத்த முடியும், அடுத்தவருடைய சொத்தை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. அப்போ எந்த சொத்தெல்லாம் எதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றதோ நம்மளால் கட்டுப்படுத்த முடிந்ததாக இருக்கின்றதோ அதுக்கெல்லாம் நாம் தான் ராஜா, அதுக்கெல்லாம் நாம் தான் ஈஸ்வரனாக இருக்கின்றோம். அதனால் அப்படி கட்டுப்படக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் ஐஸ்வர்யம்னு பெயர் வந்துருச்சு. பக்கத்தில் ஏன் அப்படி பேர் வந்ததுங்கிறது காரணம் சொல்கிறேன், நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் நம்மளுடைய சொத்துங்கிற அர்த்தத்தில் சொத்துக்கு ஐஸ்வர்யம்னு பெயர் வந்துருச்சு. ஆனால் ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம், ஆளும் தன்மைன்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தை ஐஸ்வர்யத்துவத்தை உடையவருக்கு ஈஸ்வரன்னு பேர். அதனால தான் தமிழில் அவருக்கு ஆண்டவர்னு பேர். ஆண்டவன் அப்படின்னா என்ன அர்த்தம், ஆள்பவன்கிற அர்த்தம். ஆள்பவன்கிற வார்த்தை தான் ஆண்டவன் வந்திருக்கு. அனைத்தையும் ஆள்பவன் எவனோ அவன் ஆண்டவன், அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவன் எவனோ அவனுக்கு ஆண்டவன் பேரு, ஆண்டவன் பேரு. அது கடவுள் ஈஸ்வரன். இங்க என்னன்னா இங்க அப்போ அதனால ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனால், அந்த ஈஸ்வரனால் உலகமானது மறைக்கப்படட்டும், உலகமானது மறைக்கப்பட வேண்டும். அந்த ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தினால உலகமானது மறைக்கப்பட வேண்டும். இது ஒரு மகா வாக்கியம்தான். அந்த ஈஸ்வரனால் இந்த உலகம், ஈஸ்வரனை பற்றிய அறிவினால் உலகமானது மறைக்கப்படட்டும், மறைக்கப்பட வேண்டும். இப்போ ஈஸ்வரன் சாமான்யமாக பார்த்தனது ஈஸ்வரன் அனைத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வசத்தில் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னா இங்கே ஆழ்தல்ங்கிறது எங்கேருந்து ஆள்றார்னா ஏதோ ஒரு லோகத்தில் இருந்து அங்கே இருந்து ஆள்கிறார்கிற அந்த அர்த்தத்தில் எல்லா ஜீவர்களுடைய உள்ளே அந்தர்யாமியாக இருந்து அனைத்தையும் ஆண்டு கொண்டிருப்பவர்னா, அதனால் உலகமாக இருக்கிறவர் அவர்தான். உலகத்துக்குள்ள ஒவ்வொரு ஜீவனுடைய உள்ளத்திலும் சாட்சியாக இருந்து அந்தர்யாமியாக இருந்து அந்த ஜீவனை ஆண்டு கொண்டிருப்பவர் அவர்தான். இந்த ஜீவன் இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தணும்னா எங்க உள்ள இருந்து கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த சரீரத்துக்கு உள்ள இருந்து ஆத்மாவாக இருந்து இந்த உடலை அவர் இயக்கி கொண்டிருக்கிறார். உடலை உண்மையிலே நாம இயக்கிறோமா, அது இயங்குதான்னா அதுவாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஒன்றும் இயக்கலை, இந்த உடம்பு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த மூச்சு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கே அது நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கான்னு, நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் என்னாகும், எப்போயோ மூச்சை விட்டுருப்போம். அப்படி போய் ஒரு சினிமா போஸ்டரை பார்த்தோன்னா ஆ அப்படி மூச்சு விட மறந்துடலாம், அப்படி ஆள் போயிடுவான். நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் பல சமயங்களில் மெய் மறந்து போயிடுறோம். அப்போ என்னதுன்னா மூச்சு விடுறத மறந்துடுவான், ஆள் போய் சேர்ந்துருவான். அப்படி போகிறது இல்லை, எவ்வளோ விஷயங்களை பார்த்து நாம் அப்படியே தகச்சு நின்றுறோம், ஆனால் போயிடுறது இல்லை. அப்போ என்னது, இன்னும் விதி இருக்குது. உள்ளே இருக்கிறவர் கொஞ்ச நேரத்துக்கு ஒரு திகைப்பில் ஒரு செகண்ட் நிற்கிறே ஒழிய அவர் முழுக்க நிறுத்தலை, திரும்பாத ஞாபகத்துக்கு கொண்டு வந்து இயக்க வச்சார், அவர் இயக்கி கொண்டு இருக்கின்றார். அதனால் உலக உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருப்பும் உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனால் இயக்கப்படுகின்றது. அதனால் நான் பார்க்கிறேன்னா இன்னமும் நம்ம இதில் இல்லை, கண் எப்படி செயல்படுதுன்னே நமக்கு தெரியாது.
தன்மை எப்படி பராமரிக்கிறதுனே நமக்கு தெரியாது. அப்புறம் அதை செயல்படுத்துறது எங்க? அது எப்படி பார்க்குதுன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? கண்ணு எப்படி வேலை செய்யுதுங்கிறது நமக்கு தெரிகின்றத? அப்படி ஒரு கண்ணை நம்மளால செய்ய முடியுமாண்ணா? கண்ணு இதே மாதிரி செயற்கையா ஒரு கண்ணு பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வேணும்? ஒரே ஒரு உறுப்பு, ஒரு செல்போன், சின்ன செல்போன் பண்றதுக்கு எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வச்சிருக்கிறான். ஒரு சின்ன போல்ட் நட்டு பண்றதுக்கு அதுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி தேவைப்படுது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பார்த்தாக்கா அதை நம்ம தயார் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு பெரிய ஃபேக்டரி வேணும்? அப்படி பகவான் ஏதாவது வச்சிருக்காரான்னா அப்படி எதுவும் இல்லை. அது இல்லை, எதுவும் இல்லாமலே அதெல்லாம் ரொம்ப சாமானியமா ரொம்ப சாமர்த்தியம் அந்த வயிற்றுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிடுறேன். அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற பொழுதே அத்தனையும் அத்தனை உறுப்புகளும் தனித்தனியாக தயாராகி எல்லாம் ஒன்று ஒன்றா அசம்பிள் ஆகி அது அழகாக வந்து விடுகிறது. அது எப்படி இருக்குங்கிறதோ எப்படி செயல்படுகிறதோங்கிறதோ நமக்கு தெரிவது இல்லை. அது இருக்கு, பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அதையும் ஒழுங்காக பயன்படுத்துகிறோமான இல்லை. அது 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 கண்ணா அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு அப்புறம் ஓட்டையானதுக்கப்புறம் ஐயோ போச்சேனா, ஐயோ போச்சேன்னு வருத்தப்படுகின்றோம். அப்போ அந்த உள்ளுறுப்புகள் எல்லாம் ஒன்றொன்றும் அது அது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதெல்லாம் உள்ளிருந்து இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி எதுனா இந்த உடம்பு நம்மால் இயக்கப்படுவது இல்லை, உள்ள இருக்கக்கூடிய ஈஸ்வரனால் அது நடத்தப்படுகின்றது. அது உள்ள சக்தியாக இருந்து அவைகளை இயக்கிக் கொண்டு இருக்கின்றார். இந்த குழந்தை பசங்களுக்காக கதை சொல்றது உண்டு, நமக்கான கதையும் தான். ஒரு பெரிய பணக்கார திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனாங்க. பெரிய ஆஸ்பத்திரி, பெரிய ஆஸ்பத்திரினா என்ன அர்த்தம்? நிறைய பணம் வாங்குற ஆஸ்பத்திரின்னு அர்த்தம். பெரிய ஆஸ்பத்திரினா நம்பர் ஒன் ஹாஸ்பிட்டல்னா என்னது? அதிகமாக பணம், நம்பர் ஒன் அதிகமான ஃபீஸ் போடுற ஆள் யாரோ அவன் தான் பெரிய, அதான் பெரிய ஹாஸ்பிட்டல்னா. அந்த மாதிரி கூப்பிட்டு போனான். கூப்பிட்டு போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அடைப்பு இருக்குது, அதை எடுக்கணும், அதை சரி பண்ணணும், அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா செலவாகும்னா. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபா செலவாகும்னா. அவருக்கு இருக்கக்கூடிய சொத்துக்கு அவர் கோடீஸ்வரன். 20 லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அதை கேட்ட உடனே அவருக்கு செகண்ட் அட்டாக் வந்துருச்சு. அதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாராம். இல்லை டாக்டர் கேட்டார், என்னங்க 20 லட்சம் ரூபா செலவாகுதுன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்கு இருக்க சொத்துக்கு இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லையே அப்படின்னு அவர் சொன்னாராம். 20 லட்சம் ரூபா செலவாகுதுங்கிறது அதை நினச்சி நான் அழலை. உடம்புல ஒரு சின்ன பகுதியில் ஒரு கோளாறு வந்ததுக்கே நீங்கள் 20 லட்சம் ரூபா ஆகும்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த உடம்போட மதிப்பு என்ன? அந்த இதயத்தில் ஒரு சின்ன ஒரு பகுதி வேலை செய்யலை, அதை சரி பண்ணுறதுக்கு 20 லட்சம் ரூபா ஆகும்னா அப்போ இதயத்தோட மதிப்பு என்ன? அதுக்கு என்ன விலை போடுறது? அதுக்கு என்ன? காரில் வந்து ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கினாக்க அதில் ஏதோ சின்ன ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, ஏதாவது ப்ராப்ளம், சர்வீஸ் சென்டர் போனாக்கா 1 லட்சம் ரூபா வாங்குறோம். அப்போ ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணுறதுக்கு 1 லட்சம் ரூபா ஆகும்னா காரோட மதிப்பு அதை விட பல மடங்கு அதிகமானது தானே? அப்படி தானே ஆகுது, இம்பார்ட்டன்ட் கார்னா அப்படி தான். சர்வீஸுக்கு போச்சுனாக்கா போகிறபோது நல்லா சுகமாக தான் இருக்கும். அப்புறம் சர்வீஸுக்கு கொடுத்தாக்கா ஒரு சர்வீஸ் போயிட்டு வந்தாக்கா 2 லட்சம் ரூபா போடுவான். சர்வீஸ் பண்ணுறதுக்கே 2 லட்சம் ரூபா ஆகுதுன்னா காரோட மதிப்பு பல மடங்கு அதிகமானது தானே? இப்போ உடம்போட ஒரு சின்ன பகுதியினுடைய கோளாறை சரி பண்ணுறதுக்கே நீ 20 லட்சம் ரூபா ஆகும்னாக்கா அந்த இதயத்தோட மதிப்பு என்ன? உள்ளே இருக்க ஒவ்வொரு உறுப்பினுடைய விலை என்ன? அப்போ பகவான் இவ்வளவு விலை மதிப்புள்ளாத ஒரு பொருளை நமக்கு சர்வசாதாரணமாக கொடுத்துருக்கிறாரு, விலை இல்லாமல் கொடுத்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த விடவோட மதிப்பை நான் தெரியாமல் இத்தனை நாளாக இருந்துட்டனே, அதை தவறாக பயன்படுத்திட்டு இருந்துட்டனேனா அதான் உழவு விலை மதிப்பில்லாத ஒரு பொருள். ஒரு சின்ன கோளாறுக்கே 20 லட்சம் ரூபா சொன்னேன்னா முழு உடம்போட விலை என்ன? அவ்வளவு விலை மதிப்பில்லாத பல கோடி பொறுகின்ற இந்த உடம்பை வந்து நான் மிக தவறாக பயன்படுத்தி இருக்கிறேனே, இதனுடைய மதிப்பு தெரியாமல் இத்தனை நாள் என்னுடைய வாழ்க்கையை வீணாக தவறாக பயன்படுத்தி இந்த உடம்பை நான் வீணாக்கி விட்டேன்னு நினச்சேன். அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக கவலையாக இருக்குது. நான் இந்த மாதிரி உடம்புவை நமக்கு அதோட மதிப்பே நமக்கு தெரியலை, அப்புறம் அது செய்கிறது எங்கே? ஆனால் உடம்பை நாம் நடத்துகிறோம் நினைக்கிறோம், உண்மையிலேயே நாம் நடத்தலை. உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா சாட்சியானது அது நடத்தி கொண்டு அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருந்து அதை நடத்தி கொண்டு இருக்கிறார். இது அவருடைய சொத்து, அவருடைய சொத்து. இந்த உடம்பு மட்டுமான இந்த உடம்புக்குள்ளேயா இருந்து நான் மட்டுமான ஒரு உடம்புக்குள்ளேயும் இருந்தும்
அவர் தான் அதை நடத்தி கொண்டிருக்கிறார். உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சின்ன உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அணு அல்லது சின்ன புல்லுல இருந்து பிரம்மா வரைக்கும் அனைத்துக்குள்ளேயும் ஈஸ்வரனா அந்தர்யாமியா இருந்து அவர் தான் அதை இயக்கிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து சரீரங்களையும் அவர் தான் தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அனைத்து சரீரங்களையும் அவர் தான் இயக்கிக் கொண்டிருக்கிறார். என்ன உபநிஷத் சொல்றபடி பார்த்தா அனைத்து சரீரங்களும் அவர் மேல கல்பிக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரே ஆத்மாவாக அவர் இருக்கின்றார். விஸ்வரூபம் அதான சொல்லுது. இந்த உலகமே இறைவனுடைய விராட் சரீரம்னா விராட் புருஷனுடைய சரீரம். இந்த உலகம் முழுவதும் ஒரு ஜீவனுடைய சரீரம். இந்த உலகம் பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமானது அந்த விராட் புருஷனுடைய சரீரம். அப்ப அதற்குள்ள இருக்கக்கூடிய ஒரே ஆத்மா யாரு? அவர்தான் ஈஸ்வரன் தான். ஒரே ஆத்மாவா இருந்து இந்த பிரபஞ்சம்ங்கிற பெரிய சரீரத்துக்குள்ள ஒரே ஆத்மாவா இருக்கிறவர் ஈஸ்வரன். அதனால அதற்குள்ள அவர் தான் இருந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்குதான் புத்தியை கொடுத்திருக்கிறார். நீயா யோசிச்சு புரிஞ்சுக்கணும்னு சாஸ்திரங்கள்லாம் படிச்சா அவனால புரிந்து கொள்ள முடியும். படிக்கிறது இல்லையே. இல்ல வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, தன் முன் பெருக்கத்திற்கு பிரிதும் முன்பாருக்கு அருள் எங்க வருங்கிற. அருள் எங்க அருள்ங்கிற பேச்சு இல்ல. அதனால அது அவனுடைய கோலை. அதனால அஞ்ஞானம்ங்கிறது இயல்பா வருதுன்னு முன்னாடி சொல்லிட்டேன். அஞ்ஞானம்ங்கிறது இயல்பா வருது. அப்ப அதை பற்றிய அறிவை நாம பெறணும். இந்த சரீரத்துக்குள்ள யார் இருக்கா, யார் நடத்தி கொண்டு இருக்கிறாங்கிற அறிவை கல்வி மூலமா ஒருவன் பெறணும். அந்த கல்வி வராத வரைக்கும் அந்த ஞானம் வராத வரைக்கும் அது அவனுக்கு தெரிவது இல்லை. இந்த சரீரத்துல எது இருக்கோ அதான் அந்த சரீரத்திலும் இருக்கு. இந்த சரீரமே என்னுடையது இல்லைன்னா என்னுடைய சரீரத்தை என்னுடையதுன்னு எப்படி நான் அடிக்க முடியும்? அது எப்படி எனக்கு உரிமை? இந்த சரீரத்தை கொள்றதுக்கே எனக்கு உரிமை கிடையாதுன்னா, ஏன்னா அது என்னுடைய சொத்து கிடையாது. என்னுடைய சொத்தை தான் நான் அழிக்க முடியும். இன்னொருத்தனுடைய சொத்தை நான் வந்து அழிக்க முடியாது. அப்ப என்னுடைய இந்த சரீரமே என்னுடைய சொத்து இல்லைங்கிறதுனால இந்த சரீரத்தை அழிக்கிறதுக்கான உரிமையும் எனக்கு இல்லைங்கிற பொழுது இன்னொரு சரீரத்துக்கான இன்னொரு சரீரத்தை அழிக்கிறதுக்கான உரிமை எனக்கு எப்படி வரும்? அப்ப அது அஞ்ஞானம். அதை பற்றிய தெளிவு இல்லாததுனால, அதை பற்றிய ஞானம் பெறாததுனால அதை செய்கிறார்கள். அப்ப என்னது, இங்க எல்லாமே ஈஸ்வரன். எல்லா சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே ஈஸ்வரன். என்னுடைய இந்த சரீரத்துக்குள்ள இருந்து நடத்தி கொண்டிருக்கிற அதே ஈஸ்வரன் தான். உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நாமரூபங்களுள்ளும் இதம் சர்வம், இந்த உலகம் அனைத்துக்குள்ளேயும் ஆத்மாவா அவரே இருந்து அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதனால அந்த ஆத்ம ஞானத்தினால ஈஸ்வரனை பற்றிய அந்த அறிவினால் இப்ப நான் யார் அப்படின்னாக்கா, நான்கிறது ஏதோ ராமசாமியோ குப்புசாமியோ கந்தசாமியோ இல்லை, இல்லை செட்டியாரோ கவுண்டரோ தேவரோ இல்லை, ஏதோ அதெல்லாம் சரீரத்துக்கான அடையாளங்கள் தானே. அதாவது சரீரத்தை நான்னு வைத்துக்கொண்டு அந்த அடையாளம்னா தன்னுடையதுன்னு வைத்துக்கொண்டு பல்வேறு பேர்கள், நான் தமிழன் அப்படி இப்படின்னு, நான் தமிழன், நான் இந்தியன், அப்புறம் என்ன வேற, என்ன நான் மனிதன், மனிதன்கிறத நினைக்க மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு நினைச்சா கூட போதும். அதை கூட மற்ற அபிமானங்கள் தான் அதிகமாக இருக்கு. நான் வந்து ஜாதி அபிமானமோ மொழி அபிமானமோ அல்லது இன அபிமானமோ அல்லது நிற அபிமானமோ, அதனால சண்டை சச்சரவு கொலை கொள்ளை எல்லாம் நடக்கின்றது. ஆனால் நான் மனிதன்கிற அடிப்படை அறிவு, நான் மனிதன்கிறதும் அதுவே சரீரத்துக்குள்ள தற்காலிகமாக இருக்கக்கூடிய ஒன்று தான். மனித சரீரமே தற்காலிகமாக இருக்கிற ஒன்று தான். ஆனால் அந்த அளவுக்கு அடிப்படை அறிவு இருந்தாக்க அங்கே சண்டை வருமானம். நானும் மனிதன், நீயும் மனிதன், நானும் கடவுளால் படைக்கப்பட்டவன், இந்த அந்த சரீரமும் கடவுளால் படைக்கப்பட்டது அப்படின்னா நான் எப்படி அதை கொள்ள முடியும்? அவன் வேற்று கடவுளை வணங்குறான், வேற்று உருவத்தை வணங்குகிறான் அப்படிங்கிறதுனால அது வந்து விரோதின்னு பார்க்கறது என்னது? அப்ப என்னது, நான் மனிதன் அவனும் மனிதன் அப்படிங்கிற அந்த அடிப்படை உணர்வு இல்லாம போச்சே. அந்த அடிப்படை உணர்வு இல்லை. அதை விட மத உணர்வு மேலோங்கி இருக்கு, இல்ல ஜாத்திய உணர்வு மேலோங்கி இருக்கு, அல்லது வேற ஏதோ அடிப்படை உணர்வுகள் மேலோங்கி இருக்கு. அடிப்படையில எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறதும், இந்த உலகத்துல வசிக்கின்ற ஜீவர்கள் அப்படிங்கிற அடிப்படை உணர்வு இருந்தாலே சண்டை சச்சரவு குறைஞ்சிடும். உபனிஷத்து அதுக்கு மேல போய் இதெல்லாம் ஆத்மஸ்வரூபம், நீ ஆத்மா. இந்த சரீரமும் கூட தற்காலிகமா இருக்கிறது, தற்காலிகமா வந்து தற்காலிகமா இருந்து போகக்கூடியது. அதற்குள்ளேயும் இருந்து சரீரத்தை தாங்கி கொண்டிருப்பது, சரீரத்தை இயக்கிக் கொண்டிருப்பது, சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிறது ஆத்மா, பரமாத்மா, ஈஸ்வரன், இறைவன். அதனால நான் என்பது இந்த சரீரம் அல்ல. இந்த சரீரம்
மட்டுமல்ல, இந்த சரீரத்துக்குள்ளேருந்து சரீரத்தை தாங்கி சரீரத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம். நான் ஆத்மஸ்வரூபம்னா புறத்தில் இருக்க மற்ற அனைத்தும் என்னது, அனைத்தும் ஆத்மஸ்வரூபம். அதுவும் சரீரம்ங்கிறது அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோற்றம், அதற்குள்ளே இருந்து அதை தாங்கி கொண்டு இருக்கிறது அதனுடைய ஆத்மா. இந்த ஆத்மாவும் அந்த ஆத்மாவும் வேற வேறையான இல்லை, ஒரே ஆத்மா தான் எல்லா சரீரங்களுக்குள்ளும் இருக்கின்றது. அதனால் இந்த ஆத்மாவே அனைத்தும் என்று இந்த ஞானத்தினால இந்த ஈஸ்வரனே அனைத்து எல்லா சரீரங்களுள்ளும் ஈஸ்வரனே இருக்கிறார்ங்கிற ஆத்ம ஞானத்தினால உலகம் அனைத்தும் மூடப்பட வேண்டும். அப்ப என்னது, அனைத்தும் ஈஸ்வரனே, இருப்பதெல்லாம் இறைவனேங்கிற ஞானம்தான் உலகத்தை மூடுதல். உலகத்தை மூடுதல்னா உலகத்தை மறைத்தல் அப்படின்னாக்கா, உலகம் இது வேறு அது வேறு அது வேறுன்னு தனித்தனியாக நமக்கு பேதமாக தெரிகின்றது. ஆனால் இந்த ஆத்ம ஞானத்தினால அத்வைத ஞானத்தினால உலகத்தை நாம் மறைக்க வேண்டும். அப்படி மறைத்தோம்னா தோற்றத்தில் இருக்கக்கூடிய சகல பேதங்களும் மித்யாவாக போய்விடும், நீங்கி விடும். அதெல்லாம் போய் அந்த பேதங்கள் எல்லாம் கல்பிக்கப்பட்ட ஒன்று, தற்காலிகமான ஒன்று, உண்மையிலே எல்லாம் ஒன்றுதான். அதனால் ஞானத்தினால மறைக்கணும். இங்கே ஒன்றாக இருக்கக்கூடிய ஆத்மா மேலே இவன் துவைத புத்தியினால் மறைச்சி வச்சுருக்கிறான். இவனுடைய துவைத புத்தியினால் ஏற்கனவே ஒன்றாக இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா எல்லா சரீரங்களையும் ஒன்றாக இருக்குது, சரீரங்கிற தோற்றம் வேறு வேறாக இருக்குது. இந்த தோற்றம் சத்தியம் அப்படிங்கிற தவறான அறிவுனால அத்வைதமான ஆத்மாவை மூடி வைத்திருக்கின்றோம். அஞ்ஞானத்தினால ஞானமானது சுரூபமானது மூடப்பட்டிருக்கின்றது. அஞ்ஞானத்தினால ஞானமானது மூடப்பட்டிருக்கின்றது. இப்போ என்ன பண்ணணும், சாஸ்திரத்தை படித்து இந்த தத்துவ விசாரம் செய்து ஆத்ம ஞானத்தினால அஞ்ஞானத்தை நீக்க வேண்டும், இந்த உலகத்தை மூட வேண்டும், ஞானத்தினால உலகத்தை மூட வேண்டும். இதற்கு ஒரு அழகான உதாரணம் ஆச்சாரியர் கொடுக்குறார், அற்புதமான ஒரு உதாரணம் திருஷ்டாந்தம் கொடுக்குறார். எப்படி அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். இந்த சந்தனம் அகில், இந்த கட்டை இருக்கு, சந்தனக்கட்டை இருக்கு, அதனுடைய சுபாவம் என்னது, அதனுடைய சுரூபமாக இருக்கிறது நறுமணம். சந்தனம் அதனுடைய சுரூபமாகவே நறுமணம் உடையது. அது நறுமணத்தை வாசத்தை வேற எங்கிருந்து வாங்க வேண்டியதில்லை, அதனுடைய இயல்பாகவே இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த சந்தனக்கட்டையோ அகில் கட்டையவோ தண்ணீரில் போட்டாக்கா கொஞ்ச நாளைக்கு அது ஜலத்தில் இருந்ததுன்னா என்னாகும், அதன் மேலே பாசி படிந்து அதனுடைய வாசம் வெளிப்படாமல் துர்க்கந்தம் வர ஆரம்பிச்சிடும். தண்ணீர்லேயே கொஞ்ச நாள் ஊறிக்கிட்டு இருந்தாக்கா அது மேலே பாசி படிந்து அது வளவளா குளக்குளன்னு ஆகி போயிடும். அதானே, தண்ணீரில் பொருள் இருக்கிற போது இந்த பாசியினால் வளவளப்பு தன்மை வருது. அப்புறம் வெளியே எடுத்து பார்த்தாக்கா துர்க்கந்தம் வருகின்றது. அப்படி துர்க்கந்தம் அடைந்த சந்தனக்கட்டை, எதனால், தவறான சம்பந்தத்தினால, தண்ணீருக்குள்ளே இருந்ததுனால அது வந்து அந்த துர்க்கந்தத்தை அடைந்து, அதோட சுபாவம் கிடையாது, அது வந்து தவறான சம்பந்தம், ஜல சம்பந்தம் இருந்ததுனால அதற்கு துர்க்கந்தம் வந்தது. அப்படிப்பட்ட அந்த சந்தனக்கட்டையை தண்ணீர்லேருந்து வெளியே எடுத்து அது நல்லா தேய்த்தோம்னா என்னாகும், மேலே இருக்க பாசியெல்லாம் போயிட்டா அதனுடைய இயல்பான நறுமணமானது வீச தொடங்கும்னா, அதற்குள்ள இயல்பாக இருந்த நறுமணமானது ஒரு ஜலத்தினுடைய சம்பந்தத்தினால மூடப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. எடுத்து அந்த மறைப்பை நீக்கினோம்னா அதற்குள்ளே இருந்து அதனுடைய இயல்பான நறுமணமானது வெளிப்படும். அதே மாதிரி ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீர சம்பந்தத்தினால படிக்க ஆரம்பிச்சோம், இந்த சரீர சம்பந்தத்தினால சரீரம் நான்னு நினைக்க ஆரம்பித்தோம். அதனால் சரீரத்தினுடைய துர்க்கந்தங்கள் அதனுடைய குறைபாடுகள் எல்லாம் நம்முடையதாக ஆகிவிட்டது. இப்போ ஆத்ம ஞானங்கிற விசாரத்தினால நம்ம அதை தூய்மைப்படுத்தினோம் என்றால், அதை உராய்ந்தோம் என்றால், உபனிஷத்தில் அதை நம்ம தேய்ச்சோம்னாக்கா நம்முடைய சுரூபமானது வெளிப்படும். அது நறுமணம் சுபாவமாக இருக்கக்கூடிய ஆனந்தமானது வெளியே வந்துவிடும். அதனால் ஆத்மஸ்வரூபம் நம்ம ஆத்மாக்கள் சரீர சம்பந்தத்தினால சரீரத்தை நான்கிற அபிமானம் வந்தது, அதனால் நாம் குறைவுடையவர்களாக ஆனோம். அந்த சரீர சம்பந்தத்தை நீக்கி
நம்மளுடைய சுரூபத்தை நாம் அறிந்து கொண்ட இயல்பான ஆனந்தமானது வெளிப்படும். அதனால் அதற்கு உண்டு பண்ண வேண்டியதில்லை, அது ஏற்கனவே இருக்கு, அறியாமையினால் மூடப்பட்டிருக்கின்றது. அதனால் சாஸ்திர விசாரம் செய்து இந்த ஆத்ம ஞானத்தை பெற்று இங்கு எல்லாமே ஈஸ்வரன். அதனால் ஆத்ம பாவனை அல்லது ஈஸ்வர பாவனையினால் உலகமானது மறைக்கப்பட வேண்டும், எல்லாம் இறைவனே என்று எல்லாத்துக்குள்ளேயும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றார், ஒரே மகாவிஷ்ணு தான் இருக்கிறார். ஈஸ்வரனே சொல்லிட்டு போனால் ஈஸ்வரன் வேற மகாவிஷ்ணு அது வேற என்ன, ஈஸ்வரன்னா மகாவிஷ்ணுவுக்கு ஈஸ்வரன் தான், மகேஸ்வரன்னாலே ஈஸ்வரன் தான், அது மகாவிஷ்ணுவுக்கும் பேருணும். அதனால் எல்லாம் அந்த மகாவிஷ்ணுவினால உள்ள வியாபிக்கப்பட்டிருக்கிறது. துணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் நாராயணன்னு அந்த நாராயண ஸ்மிருதி, நாராயண ஸ்மிருத்தின்னு என்னது, நாராயணன் தான் அதற்குள்ள இருக்கிறான்ங்கிற அந்த நினைவு சொரூபமாக இருந்தது மறந்து போச்சு, அஞ்ஞானத்தினால மறைக்கப்பட்டு மறந்து போச்சு. நான் நாராயணன், இங்கு எல்லாமே நாராயணன்கிற அந்த ஸ்மிருதி, அந்த ஞானத்தினால எல்லாம் இந்த உலகமானது மறைக்கப்பட வேண்டும் அப்படின்னு முதல் வாக்கியம் சொல்லுது. ரெண்டாவது வாக்கியம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஞானத்தினால, ஞானத்திற்கு பிறகு இந்த ஞானத்தை நிலைநிறுத்தி கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்னா, ஞானம் வந்துருச்சு, வேதாந்த சாஸ்திர விசாரம் பண்ணியாச்சு, இப்போ ஞானம் வந்து விட்டது, ஆனால் இந்த ஞானம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த ஞானத்தில் நமக்கு உறுதி நிஷ்டையானது வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அடுத்த வரி சொல்லுகின்றது. அது அடுத்த வகுப்பில் அடுத்த வாரம் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மே மூர்த்தி வேத விவாகினே யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.